ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து மத்தியானத்துலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பண்ணப்போகிறேன். ஸோ அதனால் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சோறு. ஸோ மட்டன் ரைஸு ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து போன்லெஸ் மட்டன், போனோடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஹாஃப் கேஜிக்கு மேலே ஒரு நாலு பெரிய வெங்காயம் தேவை. இதை வந்து நான் வந்து பொடிசாக கட் பண்ணணும், அதனால் நான் ஃபுட் ப்ராசஸரில் தான் போட போகிறேன் ஃபுல்லாட்டு. ஸோ இதில் வந்து நான் ஜாஸ்தியாக தான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் வெங்காயத்தை தயிர் பச்சடி பண்ண போகிறேன். அதனால் இதை வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்டு சாப் பண்ணிட போகிறேன். இது என்னென்னா, இந்த மட்டன் ரைஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒன்றா ப்ரெஷரில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து தனியாக வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை ஊற்றி குக் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு பேசி சொல்லும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ மொதல் வந்து ஸ்டெப்பு இதை சாப் பண்ணிடலாம். ஸோ ஜோடியாக் வந்து நல்லாயிருக்கு இந்த பிளெண்டர். ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட்டு, ஜூஸர் அட்டாச்மெண்ட் எல்லாமே உண்டு. ஸோ இப்போ சாப் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ 1 மினிட் கூட இல்லை, 30 செகண்ட்ஸில் பொடிசாக கட் பண்ணியாச்சு. எப்போ பயங்கரமாக கண்ணுக்கா இருந்தது. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் தயிர் பச்சடிக்கு, மிச்சத்தை எல்லாத்தையுமே நான் இதில் போட்டேன். அதுக்கப்புறம் அப்பா பயங்கரமாக கண் எரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன தான் ஃபுட் ப்ராசஸர் கட் பண்ணாலும் ஆனியன் வந்து அவ்வளோ இது. ஸோ இப்போ சேம் ஃபுட் ப்ராசஸர்லேயே நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாவும் இந்த தக்காளி ஒரு 2-3 தக்காளியும் போட்டு அரைச்சிட போகிறேன். ஸோ சேம் ஃபுட் ப்ராசஸரில் பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாத்தையுமே போட போகிறேன். எல்லாத்தையுமே போட்டு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ ஃபுல்லாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நான் வந்து இந்த குக்கர்லேயே போட்டுற போகிறேன் நான் ஃபுல்லாக. ஸோ அதையும் போட்டாச்சா, இனி இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸோ எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி பொடி, உப்பு, கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டேன். ஸோ இப்போ எல்லா ஐட்டமுமே இதில் போட்டாச்சு. மட்டன், வெங்காயம், தக்காளி, பொடி ஐட்டம், தயிர், உப்பு, கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாத்தையுமே பச்சையாக போட்டாச்சு. இதை இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஃபுல்லாக மசாலா நல்லா வெறுவணும் அதனால. ஸோ இப்போ இதில் ஃபைனலாக விடக்கூடியது வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில், அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5-6 விசில் வைக்க போகிறோம். இந்த மட்டன் வந்து வேகணும், அது தக்கன தண்ணி எதுவுமே விட தேவையில்லை, ஏன்னா வெங்காயத்துலேருந்து உங்களுக்கு தண்ணி வரும். அதனால் இதை மூடி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சிடலாம். ஸோ நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன், இப்போ ஒரு 6 விசில் விடட்டும். அதுக்கடையில் நான் இதை ஃபுல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட போகிறேன் இந்த ஏரியாவை.
வச்ச உடனே அவ்வளோத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து குக் பண்ணும்போதே க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து கடைசி ரொம்ப பாத்திரம் சேர்ந்த மாதிரி இருக்காது. ஸோ நான் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரைத்தாவும் பண்ணியாச்சு, ரைத்தாவும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து அந்த மட்டன் ரைஸ் பண்ண போகிறோம், மட்டன் சோறு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது குக் ஆனவுடனே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அதுக்கடையில் நான் வந்து ஸ்பா வாட்டர் நான் ஏற்கனவே அன்றைக்கி போட்டிருந்தேன்ல வீடியோ, அதுலேருந்து ஒரு கப் எடுத்து குடிக்க போகிறேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து மட்டன் ஃபுல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு, 6-7 விசில் விட்டேன். இப்போ நான் வந்து இதை வந்து வடிகட்டிட போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லிக்விட் தேவை இருக்குது அதனால். ஸோ இதை வடிகட்டிட்டு அந்த தண்ணி ஸ்டாக் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் நம்ம மட்டனை இதை போட போகிறோம். அதனால் இது வடியா ஓகே. ஸோ அந்த தண்ணி எல்லாமே வடிட்டோம், அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பிரியாணி பாட் வச்சுட்டேன், இதில் வந்து நெய் விட போகிறேன். இப்போ நெய் ஊற்றியாச்சா, இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு 2 பீஸ் பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. யூஸ்வலாக நார்மலாக நம்ம இதுக்கு போடக்கூடிய எல்லா மசாலா ஐட்டமும் போடுறேன், ஏன்னா வந்து அந்த அரோமா இருக்குல்ல அதுக்கு வேண்டி. ஸோ மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு, இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நான் வந்து இந்த கப்புக்கு நாலு கப் அரிசி போட்டிருக்கேன், அதனால் எனக்கு 8 கப்பு தண்ணி தேவை. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை அளந்துட்டு இதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோத்தையும் ஊற்றிட்டு, இப்போ 2 கப் ஸ்டாக்கு இல்லை 3 கப் ஸ்டாக் இருக்குன்னா நான் 3 கப் ஊற்றிட்டு மிச்சத்தில் உள்ள 5 கப்பும் தண்ணி விட போகிறேன். ஸோ அந்த மாதிரி அளந்து ஊற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் 3 கப்பு ஸ்டாக் எனக்கு இருந்துச்சு, அதை ஊற்றிட்டேன். இப்போ 5 கப்பு தண்ணி விட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிட்டேன், இது கொதிக்கணும். கொதிக்கிற டைமில் நம்ம இப்போ ரைஸை போட்டு குக் பண்ண போகிறோம், அதனால் ரைஸுக்கு தேவைக்கு தக்கன நான் வந்து உப்பு போட போகிறேன். ஸோ ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் உப்பு இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடர் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் மட்டும் போடுறேன், இது எனக்கு வீட்லேயே திரிச்ச கரம் மசாலா பவுடர். ஓகே, டோட்டலாட்டு 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி, அது நீங்கள் வந்து உங்களோட அந்த மட்டன் குக் பண்ண இதில் வந்து லிக்விடை எடுத்துட்டு எவ்வளவு அதில் லிக்விட் இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியில் உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாமே கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் மூடி போட்டிருக்கேன், இது நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த அரிசியிலேருந்து தண்ணியை வந்து வடிகட்டிட போகிறேன், வடிகட்டிட்டு இந்த அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அரிசி போட்டுட்டு அரிசி பாதி குக் ஆகும்போது தான் நம்ம வந்து இந்த மட்டனை போட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து சக்குலண்ட காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து இந்த பிளான்டர் வந்து நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். இப்படி செட்டாட்டு வந்து இது கீழே வந்து இது ஒரு கோல்டு ஃபினிஷில் இருக்கும். ஸோ இது வந்து சக்குலண்ட் இங்கே லோக்கலில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஸோ அந்த பாத்திரத்தோடி நான் வச்சிடுறேன், ஏன்னா இது கீழே வந்து ஓட்டை இல்லை, அதனால் இந்த இது கரெக்டாக இதில் ஃபிட் ஆகுது, அதனால் இது அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஜேடு, இது கேக்டஸ், இது சக்குலண்ட். ஸோ சக்குலண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா வந்து இதுக்கு தண்ணியே விடக்கூடாது, அது மாதிரி ரொம்ப வெயிலும் படக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி நிழல் ஷேடில் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு இது நல்ல பிளான்ட்டு. நான் வந்து இந்த ஜன்னல் கிட்ட வச்சுருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு லைட்டும் வரும் ஷேடும் இருக்கும். அதனால் தண்ணி வந்து வாரத்துக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க நீங்கள் ஸ்ப்ரேயை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ என்கிட்ட வந்து நான் கார்டன்லேயும் வந்து நிறைய சக்குலண்ட் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கார்டன் விலாக் போடும்போது காமிச்சிருந்தேன். ஸோ இதுலேயும் நிறைய சக்குலண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, இந்த ரெண்டுமே கேக்டஸ், அதுவும் கேக்டஸ் தான். ஸோ இதெல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு அழகான பிளான்ட், இது ஜேடு பிளான்ட்டு.
இது ஒரு வெரைட்டி, இங்கே பாருங்க அது ஒரு வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி சைக்கிளண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எல்லா வெரைட்டிலையும் வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு, இப்போ நம்ம ரைஸை போட்டுற வேண்டியதான். ஸோ ரைஸை போட்டுடலாம். ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகணும் உங்களுக்கு. ஸோ ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க, அது நல்லா பாயில் ஆகி உங்களுக்கு இப்போ தண்ணியாக இருக்குல்ல, இது வந்து ஒரு மாதிரி ரைஸாக தெரியும். அந்த டைமில் தான் நம்ம அந்த மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது மறுபடியும் கொதிக்கட்டும், நான் மூடி போட்டுற போகிறேன். இது எப்படியும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடும். ஸோ பாதி குக் ஆனோன்னா நம்ம அந்த மட்டனை போட போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயாச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம இதில் வந்து இதை வச்சுருக்கிற ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மட்டனை வந்து நான் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு அது குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனாலும் ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரியாணி மாதிரி கிடையாது, இதுக்கு பேர் வந்து மட்டன் ரைஸ், கறி சோறு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்கவே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து வதக்கலை எதுவுமே, மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ எப்போவுமே பிரியாணியே பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. ஸோ நம்ம ரைஸ் குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம பப்படம் பொரிச்சிடலாம். ஏன்னா இந்த இதுக்கு வந்து பப்படம் நல்லாயிருக்கும். இது வந்து என்ன பப்பளம்னா பாப்புலர் அப்பளம். இப்போ மஹிக்கு வந்து பப்படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டேன்ல, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக குக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க இப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், ரொம்ப டைம் ஆயாச்சு ஆல்ரெடி. ஸோ நம்மளோட கறி சோறை வச்சாச்சு, சைடில் வந்து ரைத்தா அண்ட் பப்படம், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.